Welcome to the show. இப்போ நம்ம பார்க்க போற படம் சிம்பு ஹன்சிகா மோத்வானி நடிச்சு ஜமீல் டைரக்ஷன்ல வந்திருக்க மஹா படத்துல என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கி இருக்காங்கன்னு டீடைலா பார்க்கலாம் வாங்க. என் தலைவன் அப்போ இப்போ எப்பவுமே மன்மதன். மஹா இந்த படம் ஹன்சிகாவோட 50வது படமா இவங்கலாம் 50 படம் நடிக்கிற அளவுக்கு நம்ம வாய்ப்பை கொடுத்தோம் பாத்தீங்களா அங்க தான் நிக்கறாங்க நம் தமிழர்களுடைய மாண்பு சுத்தமா நடிப்பே வராத அந்த மூஞ்சியை வச்சு இன்னமும் நம்பி பணம் போட்டு படம் எடுக்கறாங்க பாத்தீங்களா அந்த ப்ரொடியூசருடைய பெருந்தன்மையை சொல்லணும் இது ஒரு பழைய பீஸ் வியாபாரமே ஆவாத மூஞ்சி அப்படினு தெரிஞ்சோம் மெயின் லீடா வெச்சி பணம் எடுத்தா நாம எப்படியாச்சும் முன்னேறணும் சில பல தாஜா வேலைகளை செஞ்சி நீங்க தாமா அடுத்த லேடி சூப்பர் ஸ்டார்னு போய் சொல்லி அவங்க கிட்ட கால் ஷீட் வாங்கி மார்க்கெட்டே இல்லாத அந்த மூஞ்சி வெச்சி டைரக்ட் பண்ண வந்த அந்த டைரக்டரோட பெருந்தன்மை பாராட்டறதா நல்ல டைரக்டர் நல்ல கதை நல்ல காசு கொடுத்தாலும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சரியா வராத பச்சை சோம்பேறி நடிகரான சிம்பு ஏன் இந்த படத்துல நடிச்சாரு ஹன்சிகா கூட பழகன பாவத்துக்கு கை மாறி செஞ்சிருக்காராம் இந்த மாதிரி இந்த படம் பாக்கும்போது இது ஒரு படமா தெரியல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இன்னொருத்தருக்காக எப்படி விட்டு கொடுத்து பெருந்தன்மையா வாழ்ந்துருக்காங்கன்னு நம்ம எல்லாருக்கும் புரியுது சரி இந்த கழிசாட மகா படம் தான் அட்டர் ஃப்ளாப் ஆச்சு இதுக்கு சென்சார் கட்ஸ் போறீங்கன்னா மற்ற படங்கள மாதிரி இந்த படத்துக்கு சாதாரண சென்சார் கட் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு 5-6 பக்கத்துக்கு சென்சார் கட் இருக்குங்க என்னடா இந்த குப்பை படத்துக்கு இத்தனை கட்ஸானு பார்த்தா இந்த படம் பல வருஷம் ப்ரொடக்ஷன் இருந்திருக்கு இந்த படமே வேணான்ட்டு கொத்து பரோட்டா போட்டு குப்பையில போட்டு கொளுத்தலான்னு முடிவு பண்ணிட்டாங்க திடீர்னு சிம்புவோட மாநாடு ஹிட் ஆகவே அந்த மூஞ்சி இந்த படத்தில் ஒரு 4 சீனில் வருதுல்ல அதை வச்சு ஒரு 4 இலிச்சு வேணை ஏமாற்றி வியாபாரம் பண்ணிடலான்ட்டு சிம்பு மூஞ்ச போஸ்டரில் பெருசாக போட்டு மறுபடியும் இந்த குப்பையை கலரி ஒன்று சேர்த்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதையெல்லாம் படம் அப்படின்னு நினச்சி தேட்டரில் காசு கொடுத்து போய் பார்த்தாங்க பார்த்தீங்களா அவங்க தாங்க பாவம் சிம்புவுடைய இந்த முகரிக்காக தான் இந்த படத்தை ஒரு 10 பேராச்சும் பார்க்க போனாங்க சரி அப்படி அந்த 10 பேரையாச்சு சிம்பு இந்த படத்தில் நல்ல படம்னு சொல்ல வச்சுட்டாருன்னு பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் ஒன்றும் இல்லை வழக்கம் போல் ஸ்க்ரீனை பார்த்து கண்ட கருமாந்திர கதையெல்லாம் பேசுகிறாரு தான் தான் இந்த உலகத்திலே நல்லவன் உத்தமன் அப்படின்னு வழக்கம் போல் பீத்தி தள்ளுறாரு சரி இந்த படத்துக்கும் இந்த கதைக்கும் சம்மந்தப்பட்டு ஏதாச்சும் ஒரு சீன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஹன்சிகாவும் சிம்பும் ஒரு காலத்தில் ஒன்றா இருந்தாங்க பார்த்தீங்களா அப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து ஊர் சுற்றுந்து ஃபாரின் போனது பன்னிக்கறி தின்னது இதெல்லாம் ஞாபகார்த்தமாக வீடியோ எடுத்து வச்சுருப்பாங்க போல இருக்கு அந்த கேவலமான வீடியோவை தான் ஒரு கால் மாதிரி இந்த படத்தில் போட்டு வச்சுருக்காங்க மற்றபடி சிம்புக்கும் இந்த கதைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஒரு போஸ்டனை துண்டாக கட் பண்ணி தூக்கி எரிச்சு விட்டாலும் யாருக்கும் எந்த நஷ்டமும் இல்லை அப்படி ஒரு அற்புத கதாபாத்திரம் அவருக்கு இந்த லட்சத்தில் அடுத்த படத்துக்கு 30 கோடி சம்பளம் கேட்கறாராம் ஒரு மனுஷன் நான் திருந்திட்டேன் வருந்திட்டேன்னு குறைஞ்சது நடிக்க வந்த காலத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்க ஒரே ஹீரோ இந்த மனுஷன் தான் அப்பேற்பட்ட நல்லவர் தான் டாக்டர் சிலம்பரசன் ஏன்பா இந்த படத்தையும் எங்களால் பார்க்க முடியாது இந்த படத்துடைய சென்சார் கட்டெல்லாம் எங்களால் பார்க்க முடியுமா உனக்கே மனசாட்சி இல்லையான்னு நீங்கள் என்ன கேட்கலாம் நெஞ்சில் துணிவு இருக்கவங்க மட்டும் இந்த சென்சார் கட்டை பாருங்கள் மஹா இந்த படம் சென்சார் ஆன டேட் 23/7/2021 இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தே ஒரு வருஷம் ஆயிடுச்சு பழைய படம் இது ஒரு யூஏ சர்டிஃபிகேட் படம் இந்த படத்தோட டியூரேஷன் 116 minutes 0.42 seconds அதாவது 1 மணி நேரம் 56 நிமிஷம் 42 நொடிகள் ஓடக்கூடிய ஒரு சின்ன சைஸ் படம் தான் இன்டர்வெல்லாம் சேர்ந்துச்சுன்னா ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷத்துக்குள்ளே வெளியே வந்துடலாம் இந்த படத்துக்கு ட்ரையாங்கல் கொடுத்து சென்சார் கார்டு கொடுத்துருக்காங்களாம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் மதியழகன் வரதராஜன் அலகாபாத் இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்து லீலாமணி ஹெச்சி ரீஜனல் ஆஃபீஸர் CBFC சென்னை மகாபடத்துக்கு சென்சார் டீமே கிட்டத்தட்ட ஒரு 15 கட்டு கொடுத்துருக்கு கட் நம்பர் 1 மேத்யூ ட்ரக் இன்ஹேல் பண்ணுற மாதிரி ஒரு சீன் தூக்கியிருக்காங்க கட் நம்பர் 2 ஜென்ரல் டிஸ்க்ளைமர் ஃபார் ட்ரக் யூசேஜ் கட் நம்பர் 3 Matthew trying to rape the girl. He was bending towards the thighs of the girl. இந்த மேத்யூன்றத இந்த படத்துடைய மெயின் வில்லன் சைக்கோ சின்ன குழந்தைகளை கடத்தி ரேப் பண்ணி கொண்டுடுறான் இந்த படத்துடைய கதையை தான் ராட்சசனுடைய ஸ்பூஃப் படம் அதனால் இந்த படத்தில் இந்த மாதிரி ஏடாகலமான சீன்ஸ் நிறைய இருக்கும் இதை தான் கட் பண்ணி கொண்டு வச்சுருக்காங்க கட் நம்பர் 4 மியூட் த வேர்ட் லக்ஷ்மி இந்த நேம் ஆஃப் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் கட் நம்பர் 5 ரிமூவ் த விஷுவல்ஸ் ஆஃப் மேத்யூ பெண்டிங் டுவார்ட்ஸ் த கேர்ள் சைல்ட் ஹெட் குழந்தைங்களை தலையை திருவுற மாதிரியும் குழந்தைங்களை கண்டபடி ரேப் பண்ணுற மாதிரியும் இந்த மேத்யூ ஏகப்பட்ட வேலை பண்ணி வச்சிருக்கான் கட் நம்பர் 6 மேத்யூ பியர்சிங் த ராட் இன்சைட் த நெக் ஆஃப் த சைல்டு அண்ட் புக்கிங் அவுட் த பிளட் குழந்தையோட கழுத்துக்குள்ளே ராடை சொருகிற மாதிரியும் ரத்தம் தெரிக்கிற மாதிரியும் இந்த மாதிரி ஏகப்பட்ட சீன்ஸ் இந்த படத்தில் இருக்குது கட் நம்பர் 8 கட் நம்பர் 9 Matthew injecting the drug on Aishu. Cut number 10 mute the word Ortha. Cut number 11 visuals of Matthew bending toward the girl. Cut number 12 visuals of inserting the rod inside the thighs of Maha. ஹன்சிகா மோத்வானியோட தொடையிலேயே ராடை சொருகிறான் போல இருக்குது படத்தோட கிளைமேக்ஸ் அது கட் நம்பர் 13 அதே தான் மேத்யூ கழுத்துக்குள்ளே ராடை சொருகிறதும் ரத்தம் தெரிக்கிறதும் குழந்தை சாகிறதும் கட் நம்பர் 14 மியூட் த வேர்ட் ஒர்த்தா கட் நம்பர் 15 டிஃபோகஸ் த விஷுவல் ஆஃப் ஷோயிங் த இன்னர் ஆஃப் த சைல்டு அண்ட் மேத்யூ வாஸ் டார்ச்சரிங் த கேர்ள் நிஷா குழந்தைங்களோட உள்ளாடையும் அந்த குழந்தையை கொடூரமாக டார்ச்சர் பண்ணி கொள்றதையும் தூக்க சொல்லியிருக்காங்க சரி இவங்க தான் இந்த படத்துல உள்ள கட் போட்டாங்க பார்த்தா இந்த படத்தோட டீமே கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த படமே எதுக்கு எடுத்தோன்னு தெரியலன்னு இந்த படத்தோட ப்ரொடியூசர் இந்த படத்தை கொளுத்துறான்னு முடிவு பண்ண நேரத்துல அதுக்கு அப்புறம் டைரக்டர் கையில கால்ல விழுந்து இந்த சில சீன்ஸ் மட்டும் தூக்கிட்டா இது வெளிய இந்த பார்க்கறது ஒரு படம் மாதிரி இருக்கும் அப்படியே மக்களை ஏமாத்திடலாம்னு இந்த ஒரு 10 நிமிஷம் சீன் மட்டும் ட்ரிம் பண்ணிருக்காங்க மொத்தம் ஒரு 11 கட் இருக்கு இந்த படமே குப்பை தான் இதுல இருந்து ஏகப்பட்ட குப்பை சீன்ஸ் தான் பொறுமை இருக்குறவங்க இந்த கொடுமையை படிச்சி புரிஞ்சு வாழ்க்கையில தெளிவா நடந்துக்குங்க இந்த படத்துக்குலாம் சில பேர் ரிவ்யூ கேக்குறாங்க ரிவ்யூன்னு ஒன்னு கொடுக்குறது எதுக்கு இந்த படத்தை 4 பேர் பார்க்கணும்ன்றதுக்கு தானே ஏற்கனவே இந்த படத்தை பார்த்தவங்களே பெரிய பாவம் இதுல வேற இன்னமும் விஷயம் தெரியாதவங்க சிம்பு மூஞ்சே பார்த்துட்டு தெரியாம இந்த படத்துக்குள்ள போயிடுறாங்க அவங்களுக்குலாம் ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேன் இது படமே இல்ல இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளவு கொடுக்கலாம்னா எப்பவுமே ஒரு குப்பை படத்துக்கு போனா போட்டுன்னு 10 மார்க் கொடுப்பேன் ஏனா அந்த படம் எடுத்தது தான் மிஸ்டேக் குப்பை படத்தை எடுத்து நம்மள ஏமாத்தி மார்க்கெட்டிங் பண்றாங்க பாத்தீங்களா அந்த கெட்ட எண்ணத்துக்காக இந்த படத்துக்கு அந்த 10 மார்க் கூட கொடுக்க முடியாது நீங்க கொடுக்கப்படுற காசுக்கு 100% வேஸ்ட் தான் அதனால இந்த படத்துக்கு கொடுக்கப்படுற மார்க் வெறும் முட்டை தான் 0 அடுத்த படத்துல சந்திப்போம் அப்பா என்ன இருட்டு நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு கொஞ்சம் பயந்தாளா இருந்தா I'm with ya.